இந்த வீடியோவை வழங்குவோர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி. இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம முத முறையா சந்திக்க போறது ஒரு சாதனை பொண்ணுதான். யார் அவங்க, என்ன சாதனையை செஞ்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. கலைகளில் சிறந்த கலை ஓவியம் என்பார்கள். அந்த ஓவியம் மூலம் உலக சாதனை படைத்திருக்கிறார் இந்த கோவை நகரத்து அம்மணி. கோவை தொண்டாமுத்தூர் உளியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மோனிஷா ரவி தனியார் கல்லூரி ஒன்றில் MBA முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவரின் பொழுதுபோக்கு, லட்சியம், கனவு எல்லாமே ஓவியம்தானாம். சிறுவயதிலிருந்தே ஓவிய கலையின் மீது மோனிஷாவுக்கு இருந்த ஆர்வம் காலப்போக்கில் பல புதுமைகளை முயற்சித்து பார்க்கும் ஆவலாக மாறியிருக்கிறது. 1.5 மணி நேரத்தில் 50 தலைவர்களின் உருவங்களை முட்டை ஓடுகளில் வரைய முடியுமா என இவர் முயற்சி செய்திருக்கிறார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதன் மூலம் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றார் மோனிஷா ரவி. ஆனால் இந்த இளம் மாணவியின் லட்சியம் ஓவியத்தில் உலக சாதனை படைப்பது. இதற்காக கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று இன்னொரு புத்தம் புது முயற்சியை செய்திருக்கிறார் இவர். அதன் மூலம் இந்தியாவுக்கு புதியதொரு பெருமையை தேடித்தந்திருக்கிறார் மோனிஷா ரவி. எனக்கு வந்து சின்னதுலேருந்தே ஓவியத்து மேலே ரொம்ப ஆர்வம். அதை எப்படியாவது ஒரு புது முயற்சியில் கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் முட்டை ஓடுகளில் ஓவியம் வரைஞ்சிருந்தேன். 50 தலைவர்கள் ஓவியத்தை 1 மணி நேரம் 31 நிமிஷத்தில் வரைஞ்சி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆனாலும் எனக்கு பெரிய விஷயம் வந்து கின்னஸ்ல பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை. 6,057.92 சதுரடி பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய வளாகம், அதில் டூடுல் ஆர்ட் என சொல்லப்படும் ஒரு வகை ஓவியத்தை 13 மணி நேரத்தில் வரைந்து காட்டியிருக்கிறார் மோனிஷா ரவி. உலகில் யாருமே இதுவரை இவ்வளவு பெரிய ஓவியத்தை இத்தனை சீக்கிரமாக வரைந்ததில்லை. அந்த வகையில் கின்னஸ் உலக சாதனை தேர்வுக்கு அனுப்பப்பட்டது இந்த சாதனை முயற்சி. தீவிர பரிசீலனைக்கு பிறகு கடந்த வாரம்தான் மோனிஷா ரவியை கின்னஸ் உலக சாதனையாளராக அங்கீகரித்து சான்றிதழை அனுப்பியிருக்கிறார்கள் சர்வதேச தேர்வாளர்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் தலை நிமிர்ந்து நடப்பதே ஒரு காலத்தில் சாதனையாக இருந்தது. ஆனால் இப்போது ஆண்கள் தொடாத உயரங்களை அவர்கள் தொடுகிறார்கள் என்பதற்கு மோனிஷாவே சாட்சி. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.